இந்த ஒரு ஹீரோயின் பத்தி சொல்ல போறேன். வாவ் ஹீரோயின். ஆனா இந்த ஹீரோயின் பத்தி உனக்கு தெரியுமான்னு எனக்கு டவுட்டா இருக்கு. ஓகே. நிகிஷா பட்டேல் தெரியுமா? நிகிஷா பட்டேல். ஆமா, அந்த என்னமோ ஏதோ படத்துல தலைவன் படத்துல நடிச்சிருந்தாங்க. அவங்க தான் நிகிஷா பட்டேல். ஓகே. அவங்க வந்து இன்னொரு ஒரு ஹீரோயின ரொம்ப புகழ்ந்து பேசியிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயமா சொல்லிருக்காங்க அவங்கள பத்தி. என்னப்பா இது, இந்த வாரம் இவ்ளோ ஆச்சரியமான விஷயங்கள்லாம் வந்து. நான் சொன்னேன்ல, ஹீரோ ஹீரோஸோட சேர்ந்து பேசுறாங்க, ஹீரோ ஹீரோயின புகழ்ந்து பேசுறாங்க. இல்ல, ஹீரோ ஹீரோஸ புகழ்ந்துக்கிறது கூட ஓகேன்னு சொல்லிருந்தாங்க. ஒரு ஹீரோயின் இன்னொரு ஹீரோயின புகழ்றாங்கன்றது வந்து அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. எனக்கு இது கேட்டவொன்னு ஒன்னு ஞாபகம் வருது. நம்ம யாரடி மோகினி படத்துல வந்துட்டு தனுஷ் சார் கேட்பாரு இல்லையா, நயன்தாரா மேம் கிட்ட, உன்னை விட இவ அழகா இருக்காள் அப்படின்னு கேட்டப்போ அவங்க முகம் வந்து அப்படி ஒரு டைப்பா மாறும். ஒரு பொண்ணை காட்டி இன்னொரு பொண்ணை வந்துட்டு அழகா இருக்கியா அப்படின்னு கேக்குறதே வந்து மனசால ஒத்துக்க முடியல. இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா, நம்ம த்ரிஷாவை புகழ்ந்துருக்காங்க. என்ன அப்படின்னா, தெலுங்கு படத்துல நிகிஷா பட்டேலும் த்ரிஷாவும் சேர்ந்து ரம் அப்படிங்கிற ஒரு படத்துல நடிச்சிருந்தாங்க. ஓகேவா? அந்த படத்தின் மூலமா ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்களாம். ஏன்னா அதுக்கப்புறம் எந்த படத்துலயும் சேர்ந்து நடிக்கலாம் அவங்க ரெண்டு பேரும். பட் ஆனா போன் கான்டாக்ட்ஸ், அந்த மாதிரி போன்ல பேசிக்கிறது, அப்பப்போ மீட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி அவங்களுக்குள்ள லிங்க் இருந்தது. அதனால வந்து ஒரு இன்டர்வியூல அவங்க சொல்லிருக்காங்க, த்ரிஷா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் என்னோட வெல் விஷரும் கூட. எந்த ஹீரோயினுமே வந்து ஒரு இன்னொரு ஹீரோயினுக்கு வந்து ஐடியாஸ் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. பட் என்னோட நல்லதுக்காக நிறைய ஐடியாஸ் எல்லாம் அவங்க கொடுத்திருக்காங்க. நீ இப்படி நடி அப்படி நடி நிறைய சஜஷன்ஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ த்ரிஷா வந்து பை ஹார்ட் ரொம்ப 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 ஸ்வீட் அப்படின்னு எல்லாம் சொல்லி ரொம்ப புகழ்ந்திருக்காங்க நம்மளோட த்ரிஷாவை.